ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரெகுலராக ஏர்னிங் வெப்சைட் பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான வெப்சைட்டு, ஏன் தெரியுங்களா? ஈஸியான ஜாப்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற மாதிரி, சர்வே எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவங்க சொல்கிறது கூட ஜாப்பை பண்ணணும், அவ்வளோதான், ஓகேங்களா? சொல்கிற டாஸ்க்கை பண்ணி முடித்தா அதுக்கு உண்டான ரெவன்யூ கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஒரு நாள் ஈஸியாக, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 டாலர் ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? அதில் உங்களுக்கு முடிக்க முடிக்க ஜாப்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நல்ல ஜாப்ஸ் தான். உங்களை போய் ஒரு வீடியோ பாரு, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு வா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்கிற மாதிரி பண்ணணும், ஆனால் கரெக்டாக பண்ணுறது சரியில்லை, ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது புரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வெப்சைட்டு, pickupworkers.com, ஓகேங்களா? ஸ்மால் கிக்ஸ் பிக் ரிசல்ஸ், ஏன்னா அதே மாதிரி தான் வேலை, அது மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த என்னென்ன கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீலான்சர், டைக் சர்வே, ரைட்டர், ஹானஸ்ட் ரிவ்யூ, டெஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டன் ஆர்டிகல், இது தான் பண்ண போகிறோம். நம்ம இதில் வீடியோ பார்த்து ஏன் பண்ண போகிறல, ஓகேங்களா? சிம்பிள் தான், இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டை பற்றி நல்ல ட்ரஸ்டான வெப்சைட் தான், எல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் பைலட்லாம் போய் செக் பண்ணேன். இனிமேல் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே போய் வெப்சைட்டை ட்ரஸ்ட் பைலட்டில் போட்டு செக் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? வாங்க இப்படி சைன் அப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ரியல் நேம் கொடுத்துட்டு, அதாவது ரியல் நேம் கொடுங்க, வேறு எந்த நேமும் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த பேங்க் வெரிஃபிகேஷன், பேபால், பேபாலில் தான் விட்ரால் பண்ணுவோம். சரி, பேபால் என்ன அக்கௌண்ட் இருக்கும், என்ன பேர் இருக்கோ அதே இதை கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இமெயில் கொடுத்துட்டு, இப்போ ஏதாவது நிக் நம்ம இங்கே தான் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு, கண்ட்ரி கொடுத்துட்டு, அக்ரிட் எல்லாம் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்ளே வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இதில் ஏகப்பட்டது இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ண போகிறேன். இதில் வந்து ஷார்ட் பைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மோஸ்ட் ரீசன், ஹையஸ்ட் பேயிங், மோஸ்ட் ரீசெண்ட்டு கொடுக்கலாம். ஹையஸ்ட் பேயிங் கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்களா, இப்போது இங்கே இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு ஒர்க்கு ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு ஒன்று ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்கள் டேட்டா கொடுத்து, ப்ளஸ் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃப்யூச்சரில் ஏதாவது அதாவது எதாவது மறந்துட்டு, பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ அப்படி ரிகவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்காக கேட்பாங்க, மறக்காமல். இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, இதை பற்றி எக்ஸ்க்ளூட கண்ட்ரீஸ், இதில் வந்து எல்லாமே கண்ட்ரீஸ் எதுவும் கொடுக்கல, எம்ப்ளாயிரியும் கொடுக்கல, ஓகேங்களா? இவங்களுக்கு என்ன தேவைன்னா 822 தேவை, இன்னும் 821 இருக்குது, இன்னும் ஒன்றே ஒன்று தான், 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே போட்டிருப்பாங்க இதோட டீட்டெயில்ஸ். இப்போ என்ன நம்ம பண்ணோன்னு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூடியூப் போய் இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணோம்னா ஒரு வீடியோ வரும். வீடியோ ஃபுல்லாக ஓட விட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஒரு என்ன குட் நல்ல சென்டென்ஸில் ஒரு கமெண்ட் கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் சேனல் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம், ஓகேங்களா? அவ்வளோதான். பண்ணி முடிச்சுட்டு இப்போ இது நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரூஃப் கேட்பாங்களே, ப்ரூஃப் இவங்க சப்மிட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த யூஆர்எல் இருக்குல பார்த்தீங்களா, நம்ம வீடியோ வாட்ச் பண்ணது, அது எடுத்துக்கிட்டு, ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தட்டியோ நம்ம வீடியோ லைக் அதாவது வீடியோ லைக் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஹவு மெனி டைம்ஸ் ஹி சேட் அமோங் அஸ், அதாவது அமோங் அஸ் அப்படின்ற வேர்டு வந்து எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாமே சொல்லிவிட்டு இங்கே ப்ரூஃப் எல்லாமே இங்கே சப்மிட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இவங்க டக்குன்னு வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு டக்கு டக்குன்னு ரிவ்யூ பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா. 0.09 டாலர், அதாவது 0.09 டாலர் உங்களுக்கு தராங்க. இது வந்து மோஸ்ட் ரீசெண்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. இல்லை வேறு ஸ்டார் கிளிக் சைன் அப் மட்டும் பண்ணால் போதும், அது கூட உங்களுக்கு அவ்வளோ வேலைன்னு நினச்சிக்கலாம். இது கூட சைன் அப் மட்டும் போதும், ஓகேங்களா? இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணணும்னா, இல்லை நியூ இல்லை இங்கே கொடுக்குற வெப்சைட்டுக்கு போகணும். போய் பப்ளிஷர் நாட் அட்வைசர் அப்படின்னு நம்ம, அதாவது பப்ளிஷராக நம்ம போய் சைன் அப் பண்ணணும். இந்த ரெஃபரல் ஐடி அங்கே போட்டு சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து இமெயில் வந்து கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் லாகின் டு ஒரு அக்கௌண்ட்டு, அங்கே வந்து நம்ம ஃபோனை வெரிஃபை பண்ணிடணும், ஓகேங்களா? அவ்வளோதான். பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ப்ரூஃப் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம எந்த நேமில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், நம்ம கண்ட்ரி டேட்டு, அப்புறம் ஸ்டார் கிளிக்ஸ் லைக் திஸ் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே சப்மிட் பண்ணோம்னா 0.08 டாலர் உங்களுக்கு தருவாங்க, ஓகேங்களா? சரி, இது என்ன கம்மியாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா,
நம்ம அப்படி என்ன பண்ணலான்னா, இங்கே ஜாப் லெவல் இருக்குது, ஸ்டார் அட்வான்ஸ் சர்வீஸ் நிறையா இருக்குது, அது கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி கேட்டகரி ஏகப்பட்ட இருக்குது, சைனப்பு, வீடியோ மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ப்ரொமோஷன், ஏகப்பட்டது இருக்குது இதில். அதை இங்கே பாருங்களேன், இப்போ வேணால் இப்போ மோஸ்ட் ரீசெண்டில் அதை ஷார்ட் பண்ணிக்கிறேன், ஹையஸ்ட்டு பேயிங்கில் போய் ஷார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, $4.3. $4.3 எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், 280 கிட்டத்தட்ட 300. ஓகேங்களா, ரவுண்டாக 300. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் மொபைல் அப்ளிகேஷன் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது கோ டு இவங்க கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணணும், அப்டாக்ஸ் டிமேட் அக்கௌண்ட். ஓகேங்களா, அது லிங்க்கை யூஸ் பண்ணி, அப்போ அதுக்கப்புறம் யூஸ் மை ரெஃபரல் கோடு, இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி அந்த சைன்அப் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன். ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம அப்டாக்ஸ் நம்ம பேர், ஒரு எந்த அப்டாக்ஸில் வந்து இமெயில் கேட்கும் பார்த்தீங்களா, அது ரிஜிஸ்டர் பண்ணால் எவ்வளோ, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் லிங்க் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் லைக், அதாவது அந்த வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கூட அதுக்கு லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க, அது வேணால் டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா $4.3 தராங்க, 300. பட் நீங்கள் கேட்கலாம், இவ் எதுக்கு இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுறதுக்கு 300 தரானு. எனக்கு ஏன்னா இது எனக்கு ஒன்று அது மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா இது முன்னாடி ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஆப், அதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு, ஓகேங்களா, சும்மா ஒரு ஆறு கூடாதில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எப்படியோ, அதாவது ஏஞ்சல் ப்ரோக்கிங். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒருத்தருக்கு மாமா தான் அவர், அவருக்கு அதை ஏற்றி விட்டேன். ஏற்றி விட்டு என் மூலிமா அவர் வந்து அதை டிமேட் அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு மட்டும் எனக்கு 500 கொடுத்தாங்க. பட் அப்டாக்ஸில் அது கூட எச்சா தான் தருவாங்க, அதனால தான் உங்களுக்கு $4.3 தராங்க. ஓகேங்களா, அப்டாக்ஸில் இது கூட எச்சா தரனால தான் நமக்கு இவ்வளோ இது. ஓகேங்களா, ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நல்லா ஈஸி வேலை தான் பார்த்தீங்களா, 300. இந்த ஒரு ஒர்க்குக்கு மட்டும் 300. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் எத்தனை ஒரு 4 பண்ணாலே போதும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், $2 தராங்க, $2 எவ்வளோ, 180 ரூபா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு தேவை இவங்க கொடுத்துற வெப்சைட்டை யூஸ் லிங்க்கை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஓப்பன் அக்கௌண்ட் மட்டும் இ சைன் அண்ட் சப்மிட் ஆல் த டீட்டெயில்ஸ். இவங்க வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, அவங்களுக்கு தேவை அவங்களோட டீட்டெயில்ஸ், பட் அதெல்லாம் தேவைப்படுறது தான். பட் நீங்கள் இதெல்லாம் சும்மா கொடுத்து வைக்கலாம், இதை எடுத்து அவங்க ஃப்ராடு பண்ணுறதோ எதுவும் பண்ண போகிறல, ஏன்னா ஐசிஐசிஐ வந்து நல்லதாக இருக்குது, டிமேட் அக்கௌண்ட்றது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். ஓகேங்களா, ஏற்றி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, போய் பாருங்கள், இங்கே பேமெண்ட்டும் பார்த்துக்கோங்க, இது எது வேணால் வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இந்த இங்கே வாலெட் வாங்க, இதில் வந்து இந்த கிரெடிட் டெபிட் இது வந்து வேலை கொடுக்குறவங்க, ஸோ இதை விட்டுருங்க. விட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்குள்ளே, இப்போ நீ கொடுத்தீங்கன்னா நெல் 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, ரிக்வஸ்ட் விட்ரால் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ மினிமம் தெரியும் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இந்த மூணு மாதம் நம்ம விட்ரா பண்ண முடியும். பேப்பர் பார்த்தீங்களா, மினிமம் $5.75 இருந்தால் போதும் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம், ரொம்ப இல்லைங்க, மினிமம் $5.75. நான் ஃபஸ்ட்டு ரெண்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை முடித்தாலே போதும் $5.70 வந்துடும். ஓகேங்களா, யூஸ் பண்ணி பேபாலில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபீஸ் 7% தான். ஓகேங்களா, 107 ரூபா ஃபீஸு. ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை, ஈஸி ஒர்க்கு தான், நல்லா எல்லோரும் பண்ண முடியும். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஈஸியான ஒர்க்கு தான், நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, பட் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ சப்மிட் பண்ணினா தான் உங்களுக்கு அமௌண்ட்டு சீக்கிரம் வரும். ஓகேங்களா, ஓகே பாய், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.